தமிழ் உலகங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களை பற்றி தான் உங்களுக்கு மெயினாக நான் சொல்ல போகிறேன் இன்னும் பெரிய விஷயங்கள் கிடையாது எல்லாருமே சொன்ன விஷயங்கள் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் அப்படின்னு சொல்கிற அந்த தேர்வானது ஒவ்வொரு வருடமும் மே மாதம் நடக்கும் ஸோ மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற சண்டேயில் வந்து நடக்கும் அந்த மே மாதம் எடுக்க நடக்கக்கூடிய அந்த தேர்வானது ஒரு கடுமையான ஒரு போட்டிகளுக்கு உண்டான கண்டிப்பாக ஒரு ஒரு போட்டி தேர்வு இப்போ மாணவர்களுடைய எதிர்பார்ப்பும் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பும் என்னென்னா இந்த வருடத்துலேருந்து நீட் எக்ஸாம் இரண்டு முறை நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் மாணவர்கள் எதிர்பார்க்குறாங்க காரணம் என்னென்னா ஏற்கனவே ஜேடபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரண்டு முறையிலேருந்து வருடத்திற்கு இப்போ நான்கு தடவை வந்து இப்போ இந்த வருடத்துலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது நீட்டு மட்டும் எதனால் ஒரு தடவை ஃபஸ்ட் அட்டம்ப்டோட அந்த ஒரு வருடத்துக்கு முடிஞ்சிடுது திரும்ப வந்து அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா நான் திரும்ப ரிப்பீட்டராக மறுபடியும் எழுதுறதுக்கு அடுத்த ஒரு வருடம் காத்திருக்க வேண்டியிருக்கு இந்த ஒரு வருடத்தில் நிறைய மாற்றங்கள் மாணவர்களுக்கிடையே நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி நம்மளோட எஜுகேஷன் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு அவங்க ட்விட் பண்ணியிருந்தாங்க லெட்டர் போட்டிருக்காங்க மீ மீன் லெட்டர் மீன் அவங்களுக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க இந்த லெட்டர் அப்படின்னு சொன்னால் போஸ்ட் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம் இது வந்து மெசேஜும் சரி ட்விட்டர்லையும் சரி எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இதை கருத்தில் வச்சு அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா வருடத்திற்கு இரண்டு முறை நீட் எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறது பரிசீலனைக்கப்படுது அப்படின் தான் சொல்கிறாங்க ஸோ மேபி இந்த வருடம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நாம் அதை மனசில் இல்லாமல் இந்த வருடம் ஒரே ஒரு அட்டம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மேபி நீங்கள் எதிர்பார்க்கிற மார்க் வரலன்னா அந் இந்த வருடத்துலேயே அடுத்த எக்ஸாம் வந்துன்னா அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அது மனசில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் ஃபஸ்ட் விஷயம் ஸோ இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா அதே இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த வருடம் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு இருக்கின்ற மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவு ஸோ மிக குறைவு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு தெரியுது கன்ஃபார்மாக மே மாதம் எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு காரணம் என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆல்ரெடி வந்தாச்சு பாதி நாள் முடிஞ்சிருச்சு ஸோ ஜனவரியில் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் பாக்கி இருக்குது ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஸோ நான் மூன்று மாதங்கள்தான் முழுசாக இருக்குது இந்த ஒரு பதினஞ்சு நாள் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் மூன்று மாதங்கள் ஒரு பதினைந்து நாள் அப்படி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் டேட் அனௌன்ஸ் பண்ணி உடனே படிக்கணும் அப்படின்னாலும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாணவர்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு சொன்ன வீடியோக்கூளை என்ன சொல்லியிருந்தேன்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க படிச்சுக்கிட்டே இருங்க உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டே இருங்க அப்படி தயார்படுத்தும் பொழுது தான் அவங்க சடனாக வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணால் கூட பெரிய விஷயமா நமக்கு தெரியாது அப்படின்லாம் சொன்னேன் நிறைய பேர் ஃபாலோ இருக்கீங்க ஏன்னா கமெண்ட்டில் வந்து அவங்கவுங்க கேட்குற விஷயங்கள் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது அவங்க மே மாதம் வந்து நமக்கு டேட்டு சொல்லலை அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக ஜூன் ஜூலையில் நிச்சயமாக சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந் ஏன்னா ஏற்கனவே சிபிஎஸ்சி எக்ஸாம் நமக்கு போஸ்ட்போன் பண்ணியாச்சு இல்லைங்களா ஸோ அதை போஸ்போன் பண்ணால் அதனை தொடர்ந்து கண்டிப்பாக நீட்டுக்கும் வந்து எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் போஸ்போண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த மே மாதம் ரெகுலராக வைக்கிற அந்த இருந்து கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க அவ்வளோதானே தவிர ஆனால் கன்ஃபார்மாக எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிற ஒரு ஒரு நாட்களும் மிக மிக முக்கியமான நாட்கள் எதுக்காக நம்ம மெயினாக இப்போ நான் சொல்கிறேன்னு பார்த்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வரிசையாக வந்து பண்டிகை நாட்கள் வருது பொங்கல் பண்டிகை நாட்கள்லாம் வரப்போகுது எப்படி இதில் வந்து ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் முழுசாக விடுமுறை அப்படின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் எல்லோரும் வெளியில் போகணும் தங்களை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்திக்கணும் ஏன்னா ரொம்ப காலமாக யாரும் வெளியிலலாம் போகாமல் கொள்ளாமலாம் இருக்காங்க அப்படின்றதுனால சந்தோஷமாக எங்கே வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்லாம் கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க ஆனால் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு நாட்களுமே ரொம்ப முக்கியமான நாட்களாக தான் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக லீவு விடுவாங்க ஸ்கூல்ஸும் கண்டிப்பாக லீவில் இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால இங்கே படிப்பதற்கு வந்து நேரம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த பண்டிகை நாட்களில் அதனால் இந்த பண்டிகை நாளையும் வந்து மற்ற நாட்கள் மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் இருந்தால் தான் அதாவது ஒர்க்கிங் டே அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் படிங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் அட்லீஸ்ட்டு மற்ற நாட்களில் உதாரணத்துக்கு மற்ற நாட்களில் நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா குறைஞ்சது இந்த விடுமுறை நாட்களில் ஒரு மூன்று மணி நேரமாக இல்லை ஒரு நான்கு மணி நேரமாவது உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் ஆனால் படிக்காம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன்னா நாட்கள் மிக மிக குறைவு அப்படின்றதுனால இந்த ஒரு வருடம் நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க அடுத்த வருடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மதிப்பெண்ணை பொறுத்து அதனால் ஸோ இந்த விடுமுறை நாட்களை மிகவும் பயனுள்ள நாட்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கேன் உங்களை எல்லாருமே கேட்டுக்கிறேன் அதே நேரத்தில் ஸோ ரெண்டாவது வந்து மதிப்பெண் அடுத்த வீடியோ நம்ம கொடுக்க போகிறது கூட வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் குறைந்தது ஒரு முந்நூற்றி அறுபது அப்படின்னு சொன்னாலோ அல்லது வந்து ஐநூற்றி ஐம்பது அறுநூற்றி ஐம்பதை நம்ம எப்படி கிராஸ் பண்ணணும் அதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்றது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு செகண்ட் ரவுண்டு முடிஞ்சுது இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு பக்கம் நடந்தது ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது எல்லாமே முடிஞ்சு ஃபைனல் கட் ஆஃபை நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நானும் வந்து வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபைனல் கட் ஆஃப் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஒரு ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அறுநூத்தி எண்பத்தோரு மார்க்கிட்ட வரப்போகுது இருக்குது ஸோ கட் ஆஃப் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட எண்டு அதாவது எண்டு எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது டு நானூறு அந்த ரேஞ்சுக்கு தேவைப்படுது மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு குறைந்தது நானூறுக்கு கீழே நீங்கள் எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் நானூறு கீழே மதிப்பெண் எடுத்தால் எந்த சீட்டுமே இல்லைன்ற சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் வந்து சுத்தமாக கிடைக்க கிடைக்காதுன்ற சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அப்படின்றதுனால அது மிக அதிகமான மதிப்பெண் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் இருக்கீங்க மனசில் வச்சுக்கோங்க அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களை நீங்கள் தயார்படுத்துகிற விதங்கள் வந்து சரியாக இருக்கணும் மார்க் டெஸ்ட்டு கரெக்டாக எழுதணும் அந்த அந்த ஏற்கனவே இருக்கிற நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது இல்லை உங்கள் கோச்சிங் சென்டர் கொடுக்குற புக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஓல்டு புக்ஸ் எதாவது வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி எது எப்படி இருந்தாலும் அதை உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு இந்த வருடம் முழுமையாக நீங்கள் படித்தீங்கன்னா மட்டும்தான் மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தாண்டி உங்களால் எடுக்க முடியும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க ரெண்டாவது நாம் எதை படித்தா அதிக மதிப்பெண் எடுக்கும் எடுக்க முடியும் அப்படின்றதும் சரி நம்ம அதிக டோட்டல் எடுக்கிறது என்னென்ன வழிமுறைகளாக உண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த தாட் உங்களுக்கு வருது என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கமெண்ட்டில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா தமிழ் ஸ்டோர் அஃபிஷியல் அப்படின்னு சொல்கிற அந்த மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள் அதை நான் படிச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இல்லை எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் எனக்கு சொல்லுங்கள் அதை ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இதுதான் மெயினாக நான் சொல்ல சொல்ல வந்த விஷயங்கள் ஸோ எல்லோரும் எதிர்வரும் பொங்கலை வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவீங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்